இன்றைய தினம் இந்த துளசியை பூஜனை பண்ணிருக்க துவாதசி நாளில் நீங்க எல்லாரும் பண்ணிருந்தது பிருந்தாவனத்துக்கு போயிருந்தோம். அங்க ஆசிரமம் இருக்கு. அந்த இடத்துல அங்க சகஜமாவே அந்த நெல்லியும் தான் இருக்கு. அங்க நெல்லி மரத்தடியில அந்த துளசி விவாகம் பண்ணி சாதாரண இங்க ஒரு கலையை கொண்டு வந்து பண்றது சில ஊர்ல இயற்கையா அமையிறது. இங்க வந்து அவுக்குன்னு ஒரு இடம் கர்நூல்ல இருந்து காஞ்சிபுரம் வர்ற வழியில காடுபத்திரி பக்கத்துல அவுக்குன்னு ஒரு இடம். அங்க இந்த கார்த்திகை மாசத்துல பெரியவா வந்து அந்த நெல்லி மரம் இருந்தது. அதன் கீழே துளசி பூஜை எல்லாம் பண்ணி அங்கேயே பெரியவா எல்லாம் விட்ட இதெல்லாம் அங்க இங்கே நடந்தது. துளசி விவாகம் அங்க நடந்தது. பொம்மல்லையும் அது மாதிரி நெல்லி மரம்லாம் இருந்தது. இங்க இது மாதிரி அந்த துளசி விவாகங்கிறது விசேஷம். அதாவது சயன ஏகாதசி பரிவர்த்தனை ஏகாதசி, அதாவது சுவாமி கொஞ்சம் திரும்பப்படுத்துகிறார். இப்ப 2 மாசம் கழிச்சு வரக்கூடிய ஏகாதசி உத்தான ஏகாதசி, அதுக்கு அடுத்த நாள் துளசி விவாகம். இந்த மாதிரி இந்த துளசி பூஜையை விசேஷமா பண்ணி அவாவா ஆத்திரையும் இது கத்துள்ளார். சௌந்தர் லஹரின்னா புஸ்தகம் இல்லாமயே படிக்கிறேன். இந்த துளசி பூஜைய அவாவா கத்து மனப்பாடமாவே கத்துண்டு அவாவா ஆத்துல பண்ணி துளசி பூஜையை தொடர்ந்து பண்ணணும். சௌபாகியம் சந்ததியும் தேவி தனம் தானியம் சர்வதா ஆரோக்கியம் சோகசமனம் குருமே மாதவ பிரியே துளசி ஸ்ரீ சக்தி சுபே பாபஹாரின் புண்ணியதே நமஸ்தே நாரதே நாராயண மனப்பிரியே அப்படின்னு சொல்லி இந்த துளசி தேவிக்கு பூஜையை மேன்மேலும் பண்ணி எல்லாரும் சௌபாகியம் எல்லாரும் ஐஸ்வர்யம் எல்லாம் நல்ல வித்தியோட இருக்கிறதுக்கு துளசி தேவியை பிரார்த்தனை பண்ணணும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.